அக்டோபர் 29th வரைக்கும் லியோ ஹவுஸ்ஃபுல். ரெண்டு நாள்ல 200 கோடியா அடிச்சுனவருக்கு என்ன சாதனை. விஜய் நடிப்புல ரிலீஸ் ஆகிருக்க லியோ படம் 2023 வருஷத்தோட ரொம்ப பெரிய வசூலை குவிக்கிற ஒரு படமா இருக்கு. விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துக்கு மேல ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. சோ இதை தொடர்ந்து பல சிக்கலை கடந்து தர்ஸ்டே அன்னைக்கு விஜய் நடிச்சிருந்த லியோ படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சென்னையில 800 தியேட்டர்ஸ்க்கு மேல 1176 ஷோஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு. விஜய் ஃபேன்ஸ் லியோ படத்தை தீபாவளி பொங்கல் பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகாவிலும் லியோ படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஏர்லி மார்னிங் 4 மணி ஷோக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னாலும் மற்ற ஸ்டேட்ஸில் 4 மணி ஷோவில் படம் ரிலீஸ் ஆனதுனால ஃபேன்ஸை படத்தை போட்டி போட்டு பார்த்துட்ருக்காங்க. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன லியோ தமிழ்நாட்டில் மட்டுமே 35 கோடியும் கேரளாவில் 12.5 கோடியும் வசூல் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண 7 Screen ஸ்டுடியோஸ் நிறுவனம் நேற்று ஈவினிங் லியோட ஃபர்ஸ்ட் டே வசூலை பற்றி அஃபிஷியல் அப்டேட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி வேர்ல்டு வைடா படத்தோட வசூல் வந்து 148.50 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த வசூல் ஒரு சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலையில லியோ படத்தோட செகண்ட் டே வசூல் பத்தின ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல தமிழ்ல 48.96 கோடியும் தெலுங்குல 12.9 கோடியும் ஹிந்தியில 2.8 கோடியும் கன்னடத்துல 14 கோடியும் வசூலாகி இருக்கிறதாவும் இந்தியா அளவுல 36 கோடி அள்ளி இருக்கிறதாவும் சொல்றாங்க. அண்ட் இந்த படம் வேர்ல்டு வைடா 100.80 கோடி வசூல் வாங்கி 2வது நாளே 200 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு.